பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பயனுள்ள விஷயங்களை பல விழிப்புணர்வான விஷயங்களை இந்த ஜோதிடம் சார்ந்த பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய நேயர்களுக்காக பதிவு செய்துக்கிட்டே வரோம் இதனால் ஒருவருக்கு மாற்றம் அடைந்தால் கூட நம்மளுடைய வெற்றி தானே சரி நிறையா நேயர்கள் வந்து இந்த மூலிகைகளை பற்றி கேட்குறாங்க இந்த மூலிகைகளை வச்சு வசியம் செய்கிறாங்க இல்லையா இதை ஒரு பதிவாக நம்ம போட்டோம் அதனால் ஒரு சிலர் வந்து இதை கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க இதற்காக ஒரு நல்ல அற்புதமான விளக்கங்கள்லாம் உண்டு இதில் நம்ம முன்னாலேயே சொன்னோம் மந்திரங்களில் குறிப்பிட்ட பகுதியில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி மந்திரங்கள்லாம் செய்வாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒவ்வொரு எல்லாம் இருக்கும் இதில் பாருங்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் என்ன செய்வாங்கன்னா இந்த மூலிகைகளை வச்சுக்கிட்டு அதாவது ஒரு மரத்தினுடைய வேறு சில செடிகளினுடைய வேரெல்லாம் எடுத்துட்டு தேவைக்கு பயன்படுத்துவாங்க ஒரு வசியத்துக்குன்னு வச்சுக்குவோமே ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வசியத்துக்குன்னு வச்சுக்குவோம் இன்றைக்கி பேசக்கூடிய விஷயத்தை அதையவே பேசுவோமே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க இது சேர்றத்துக்கு இதை எப்படி வேணாலும் பயன்படுத்துவாங்க கணவன் மனைவிக்கும் பயன்படுத்துவாங்க காதலர்களை சேர்த்து வைக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க இந்த மாந்திரிகம் இந்த மந்திரங்கள் சம்மந்தப்பட்டது ரெண்டு வகையாகவே பயன்படும் ஒன்று நன்மையான விஷயத்துக்கு பயன்படுறதும் இருக்குது இதை வைத்து தீமையான விஷயங்கள் செய்வதும் இருக்குது நாம் நன்மையான விஷயத்தை எடுத்துக்காட்டுக்காக பேசுவோமே கணவன் மனைவிக்குள்ளார இணக்கம் இல்லை ஏதாவது பிரிஞ்சுருக்காங்கன்னா சில மூலிகைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க இதில் பாருங்கள் புல்லாமனுக்குன்னு ஒரு செடி இது வந்து மலைப்பகுதிகளில் கிடைக்கும் இந்த புல்லாமனுக்கு செடியை எடுத்துட்டு அந்த செடியினுடைய காய் ஒன்று இருக்கும் அதை எடுத்துக்குவாங்க அதே போல் சுழல் வண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிலதெல்லாம் இருக்குது இதை சரியாக முறையாக எடுத்துட்டு வந்து இதை மூலிகையாக்கி இது ஒரு ஒரு வழிமுறை இருக்குது இதை முழுமையாக பதிவாக செய்யக்கூடாதுங்கிறதுனால இந்த விஷயத்தை தவிர்க்கிறேன் ஏன்னா இதை தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த குறிப்புகளை தவிர்க்கணும் வேறு ஒன்றும் இல்லை சரி இந்த மூலிகைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதை ஒரு முறைப்படுத்தி அந்த முறையில் என்ன செய்வாங்கன்னா கணவன் மனைவிக்கு ஒரு ரெண்டு பேர் சேர்றத்துக்காக பயன்படுத்துவாங்க அப்புறம் இதனுடைய குறிப்புகள் நிறையா இருக்குது இந்த மூலிகை சரி ஒரு புல்லாமனுக்கு செடியை சொல்லிட்டோம் இல்லையா அந்த செடியை எப்படி எடுப்பாங்கன்னா முதல்ல சாபர் நிவர்த்தி செய்வாங்க ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு வேருக்கும் இது பணவசியத்திற்குன்னு ஒரு வேர் இருக்கும் இந்த தொட்டால் சுருங்கின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் உள் சுருங்கி சொல்லுவாங்க பணவசியத்துக்கு உள் சுருங்கி அதே போல் இந்த ஆண் பெண் வசியத்துக்கு பார்த்திங்கனாக்கா இந்த புல்லாமனுக்குன்னு சொல்லக்கூடியது சொல்லாமணக்குன்னு சொல்லுவாங்க சொல்லாமனுக்குன்னா நம்மளுடைய வார்த்தை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வசியமாகறதுக்கும் இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் சொல்லுவாங்க பல குறிப்புகள் இருக்குது இந்த குறிப்புகளை ஆய்வு செய்துட்டு முழுமையாக எடுக்க வேண்டியது அவசியம் நான் ஒரு பொதுவான கருத்தாக இங்கே பதிவுகளெல்லாம் எல்லாம் செய்கிறேன் சரி இதில் அந்த மூலிகைகள்லாம் எடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா சாப நிவர்த்தி செய்து தான் மூலிகைகளை எடுப்பாங்க மந்திரங்களுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு வசியத்துக்கு பயன்படுத்துகின்ற பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப நிவர்த்தி செய்யணும் முதல்ல வழிபடக்கூடிய தெய்வமான எல்லாம் மல்ல அந்த சிவனை முதல்ல வழிபாடு பண்ணி இந்த உயிருள்ள மூலிகைகளை எடுத்து இந்த விஷயத்துக்காக நாம் பயன்படுத்துகின்றோம் இந்த உயிருள்ள மூலிகையை எடுப்பதால் எந்த சாபங்களும் எந்த தோஷங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு முதல்ல சிவனை வழிபாடு பண்ணிட்டு தான் எடுப்பாங்க அதே போல் பார்வதியினுடைய வழிபாடு சிவனுக்கு அப்புறம் சக்தியை வழிபாடு பண்ணணும் இந்த பார்வதியினுடைய வழிபாடு இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளார பல மூலிகைகள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா இந்த பல மூலிகைகள் அந்த அடர்ந்த காடை எல்லாம் பாதுகாக்கக்கூடியவர்கள்லாம் யார் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களும் பல ஞானிகளும் தான் அந்த இடத்த என்ன செய்கிறாங்க அவர்களுடைய சக்தியால் இந்த இடத்தெல்லாம் அந்த மூலிகைகள் எல்லாம் நாளுக்கு நாள் விருத்தியாகட்டும்னு எல்லாம் வேண்டிட்டு அவங்களுடைய சக்தியால் தான் இந்த அடர்ந்த எல்லாம் நல்ல மூலிகைகளோடு நமக்கு ஒரு நல்ல சுவாசத்தை அதாவது காற்றை கொடுக்குது இல்லையா அந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் பாருங்கள் அந்த சுவாசமே அந்த காற்றே ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்ததாக தான் இருக்கும் சரி இதை காக்கக்கூடிய இந்த சித்தர்களினுடைய சாபமோ இந்த சித்தர்களுடைய கோபமோ இது மேலெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம மேலே கோபம் இருக்கக்கூடாது மூலிகை இப்படி எடுத்துகிட்டு வந்து சிவன் சக்தி சித்தர்கள் இவர்களுடைய சாபத்தை எல்லாம் கோபத்தை எல்லாம் நீக்கி காப்பு கட்டி இதற்கு என்ன செய்வாங்க ஒரு படையல் இடுவாங்க பொங்கல்லாம் வைப்பாங்க ஒவ்வொரு மூலிகைகளுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குது அதை நான் குறிப்பாக எடுத்துக்காட்டுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் இதில் சில பொங்கல் இட்டு பல விஷயங்கள் எல்லாம் செய்து அந்த மூலிகைகளை எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு உரு பண்ணுவாங்க அதை எல்லாம் ரெடி பண்ணினதுக்கு அப்புறமேட்டுக்கு தயார் பண்ணினதுக்கு பிறகு மந்திர பிரயோகம் பண்ணுவாங்க இத்தனை ஆயிரம் முறைகள் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் இந்த பொருளுக்கு சக்தி கிடைக்கும்னு இருக்குது இப்போ இதில் ரெண்டு விஷயம் செய்கிறது முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் முதல்ல பார்க்கும்போது இந்த மூலிகைகளை எடுத்துகிட்டு வந்து இதை தயார்படுத்தி அப்படியே கொடுப்பாங்க ஒரு சிலர்லாம் இதெல்லாம் நம்ம நிறைய என்ன பண்ணுறோம் பார்த்துருக்கோம் பல நூல் குறிப்புகள்லையும் பார்த்துருப்போம் ஆனால் இந்த மூலிகைகளை தயார்படுத்தினாலும் முழுமையாக இது ஒரு வேலை செய்யணும் இல்லையா கொடுக்கக்கூடியவங்களுக்கு வேலை செய்யணுன்னா குறிப்பிட்ட சில மந்திரங்களை இத்தனை ஆயிரம் முறைகள் இதை சொன்னால் இந்த பொருளுக்கு சக்தி கிடைக்கும்னு இருக்குது இந்த மறுபடியும் அடுத்த விஷயங்களாக செய்வாங்க போய் எடுத்துகிட்டு வந்து உடனே தயார் பண்ணி கொடுக்குற மாதிரி விஷயம் இது இல்லை இதை பல விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க நாம் குறிப்பாக கணவன் மனைவின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக பேசணும் தொழிலுக்கு செய்கிறவங்க இருக்கிறாங்க நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்கிறவங்க இருக்கிறாங்க பொருளாதார வரவுக்கு செய்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு அரசியல் சார்ந்த ஒரு வளர்ச்சிக்காக செய்கிறவங்க இருக்கிறாங்க பல விஷயங்கள் இருக்குது இதனுடைய சூட்சமும் பல இருக்குது பல விஷயங்கள் நாம் நூல்கள்லேயும் பல விஷயங்களையும் குறிப்பாக நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம் இதெல்லாம் மக்களுடைய விழிப்புணர்வுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பதிவுகள் போடுறோம் சரி இதில் பாருங்கள் அந்த எல்லாம் சரியாக முறையாக பயன்படுத்தி அந்த சக்தி கிடைத்த பொருள்களை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக கணவன் மனைவி இணக்கமாகிறத நாம் நிறைய பார்த்துருக்குறோம் அதே போல் காதல் தம்பதியினர் காதலிக்கக்கூடிய நபர்கள் சேரக்கூடியதை நாம் பார்த்துருக்கோம் தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படுவதெல்லாம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் இருந்தாலும் இது எந்த நேரத்தில் செய்கிறோங்கிறது ஒன்று வேணும் யாருக்கு செய்கிறோமோ எல்லாருக்கும் செஞ்சிட முடியுமா எல்லாருக்கும் போய் இது பலன் கொடுத்துருமா அப்படியெல்லாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர் இப்போ நான் போகிறேன் எனக்காக யாராவது செய்கிறாங்கன்னா என்னுடைய ஜாதகத்தில் இந்த திசா புத்தி என்ன நடக்குது இப்போ நடக்கக்கூடிய கோல்சார கிரகநிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது என்னுடைய பச்சி எது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சும்மா போய் எல்லாம் ஏதாவது பண்ணால் ஒரு பலனும் கிடைக்காது அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து எந்த நேரத்தில் இந்த பொருளை பயன்படுத்தினோம் என்ன பயன்படுத்தினா இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா மூலிகைகளை தயார்படுத்துகின்ற பொழுது இதுலேயும் இரண்டு வகையாக இருக்குது சைவ முறை அசைவ முறைன்னு ஒன்று இருக்குது இதில் சைவ முறைகளில் பயன்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது நடக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் மெதுவாக நடந்தாலும் காரியம் அனுகூலமாகும் அதே போல் அசைவ முறையில் தயார்படுத்தக்கூடிய மூலிகைகள்லாம் வேகமாக நடந்தாலும் நமக்கு காரியங்கள் எல்லாம் தேவைகள் எல்லாம் வேகமாக நடந்தாலும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஏதோ சொல்கிறாங்க ஏதோ அவங்க செஞ்சு தரேன்னு நான் அங்கே போனேன் காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்தனெலாம் இருக்க முடியாது இதில் பின்விளைவுகள் நிறையா நடக்கும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இதை வைத்தும் பிளப்பு பண்ணுறவங்க இருப்பாங்க இதை வச்சு பிழைக்கிறதுக்கு ஏதோ வரவங்கள்ட்ட ரெண்டு அதை பண்ணி இதை பண்ணி இப்படி போகிறவங்க இருப்பாங்க முறைப்படி செய்யாமல் இதை ஒரு விஷயமாக எடுத்து அவங்களுக்கு கற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது ஏதோ ஒரு விஷயத்த செய்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு சிலர் இந்த மாதிரியும் இருப்பாங்க எல்லாரையும் குறை சொல்ல முடியாது ஒரு சிலர் இந்த மாதிரியும் இருப்பாங்க ஆகையினால் இந்த மூலிகைகள் பயன்படுத்துகின்ற பொழுது முதல்ல சாப நிவர்த்திங்கிறது ரொம்ப அவசியம் ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குது என்ன கோல்சார கிரகநிலைகள் எல்லாம் இருக்குது அவருடைய பச்சை என்ன எந்த நேரத்தில் பயன்படுத்தினார்னா என்ன அனுகூலம் நடக்கும் இதையெல்லாம் ஆய்வு செய்து இவருக்கு கொடுக்கக்கூடிய மூலிகைகளுக்கும் இவருடைய ஜாதகத்துக்கும் ஒரு வசியமாகக்கூடிய விஷயங்களாக இருக்கா நல்லா ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்யாமல் அதனால தான் முன்பிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஜோதிடம் மனித குலத்திற்கு கிடைத்த மிக பெரிய வரம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டால் நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடியதை பார்க்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக அவங்க குடும்பத்திற்குன்னு ஒரு ஜோதிடர் இருப்பார் இல்லைன்னா என்னாகும்னா மாற்றி மாற்றி பார்த்தோம்னா குழப்பம் வந்துடும் இப்போது ஒவ்வொரு விஷயத்த ஒருத்தங்க இப்படி போனால் கரெக்டாக இருக்கும் இதில் போனால் சரியாக இருக்குங்கிற ஒரு அணுகுமுறை வச்சிருப்பாங்க அது அவங்களுக்கு அவங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போது எனக்கு தியானம் சொல்கிறேன் அப்படின்னா தியானத்தோடு தொடர்புடைய ஆளுங்க தான் என்னோட தொடர்பில் வருவாங்க நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னா என்னோட மந்திரங்கள் சம்மந்தப்பட்டு அதில் நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் என்னோட தொடர்ந்து வருவாங்க இதுபோல் பல விஷயங்கள் இருக்குது அப்போ குறிப்பிட்ட ஒரு சிலர்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி நம்மளை என்ன செய்யும் ஆளுமை செய்யும் அவர்களால் நமக்கு நன்மையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பல பதிவுகளை நம்மளுடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகளை நாம் இன்னும் தொடர்ந்து செய்வோம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் எப்படியெல்லாம் நமக்கு நன்மை நடக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் எதிரெல்லாம் இருக்குது எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்வோமே இதற்கும் தியானத்தினுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ பாருங்கள் இதுலேயும் ஒரு சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் வந்துருச்சு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நாங்கள்லாம் தியானம் படிக்கும்போது நான் ஒரு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பே தியானத்தினுடைய பயிற்சிக்கு போயிட்டேன் இப்போ வரைக்கும் கொஞ்சம் தொடர்ந்து போகிறோம் இன்றைக்கெல்லாம் ஒரு தியானத்தை கற்றுக்கிறதுக்கு சில மூலிகைகளை பயன்படுத்தி தியானத்தை கற்றுக்க முடியும் தியான தியான சக்தியை பெற முடியும் சில மூலிகைகள் வந்து தியானத்தினுடைய சக்தியை அதிகப்படுத்தும் இப்படியெல்லாம் இருக்குது ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மூலிகையும் இல்லை அது இல்லை அதெல்லாம் இல்லை எங்கள் எங்களுடைய சுயம் நாங்கள் வந்து இதை கவனித்தால் இது நடக்கும் இதை கவனித்தா இது நடக்கும் இதில் தான் அனுபவப்படுத்தினாங்க எங்களுக்கு கிடைத்த குருமார்கள் ஒரு மாதிரி எங்களை வழி நடத்துகிறாங்க அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் மூலிகைகளை தியானத்தினுடைய சக்தியை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க உலகம் வேற எங்கேயோ போயிட்டுருக்கு ஏதோதோ நடக்குது என்னென்னமோ விஷயங்கள் நடக்குது இது வந்து பயன்படுத்தினா தான் அது உண்மையா இல்லையான்னு தெரியும் மொத்தத்தில் இந்த மூலிகைகளுக்கு இந்த சில குறிப்பிட்ட வேர்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருப்பது உண்மைதான் இதை மையாக பயன்படுத்துகிறது அதே போல் இதை உணவில் வச்சு கொடுக்கறது பல விஷயங்கள் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது முறையாக பயன்படுத்தினா இதுலேயும் நன்மை தான் இதனால் தீமையான பலன்களும் உண்டு அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவுகளை நாம் சொல்லக்கூடிய விஷயம் தியானம் செய்ங்க நாளுக்கு நாள் காலையில் தூங்கி எழுந்தோன்ன முதல் விஷயமா ஒரு மூன்று நிமிடத்துலேருந்து ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் தியானம் செய்யுங்க அதில் உங்களுக்கு பல சந்தேகங்களை நீங்களாகவே தீர்த்துக்க முடியும் இன்னொருத்தர்கிட்ட நம்ம சார்ந்து போய் அவங்க நம்மளை குழப்ப வேண்டிய வேலையெல்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்குன்னு ஒரு குடும்ப ஜோதிடரை தயார்படுத்திக்கோங்க தொடர்ந்து ஒருவர்கிட்ட ஒரு விஷயத்தோடு தொடர்ந்து போங்க நிச்சயம் நாளும் நாளும் நன்மை நடக்கக்கூடிய நாளாகத்தான் அமையும் நன்மை நடக்கணும்னு அந்த இறைவனை நானும் வேண்டி கொள்கிறேன் தொடர்ந்து பல பதிவுகளோடு இதை சார்ந்த பதிவுகளோடு போவோமே